ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆஃப் ரிவெஞ்ச். இதை எழுதினது பிரான்சிஸ் பேக்கன். இதுல பேக்கன் எதை பத்தி சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்குள்ள இருக்க பழி வாங்குற தன்மையை பத்தியும் அந்த தன்மையால ஏற்படுற ஆபத்தை பத்தியும் பேசியிருக்காரு. ஓகே, எஸ்ஏவை ஸ்டார்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்குள்ள பழி வாங்குற குணம் வந்து இயற்கையாவே இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாங்கனாலோ, நம்மளை வந்து யாராவது எம்பாரஸ்மெண்ட் பண்ணிட்டாங்கனாலோ, அதாவது கேவலப்படுத்திட்டாங்கனாலோ, உங்களை பழி வாங்கியே தீரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அப்படின்னு சொல்றாரு. இந்த பழி வாங்குற குணம் எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, மனிதனுக்குள்ள இருக்க அந்த மிருகத்தன்மையை குறிக்குது அப்படின்னு சொல்றாரு. இந்த பழி வாங்கக்கூடிய மிருகத்தன்மையை நம்ம தான் வந்து கம்மி பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா அண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் மெஷர்ஸால நம்ம கம்மி பண்ணலாம் அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. அதாவது நம்மளை யாராவது இனிஷியல் அஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்ம அவங்கள இல்லீகலா ரிவெஞ்ச் பண்ணணும்னு நினைக்காம அவங்க மேல லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இனிஷியல் அஃபென்ஸ் அப்படின்னா, ரெண்டு பேர்ல யாரு ஃபர்ஸ்ட் ஒம்பிலுக்குறாங்களோ அவங்க பண்ணதுக்கு பேர் தான் இனிஷியல் அஃபென்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் பேக்கன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்க நம்மளை காயப்படுத்திட்டாங்க, நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, உடனே அவங்கள அன்லாஃபுல் மேனர்ல ரிவெஞ்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் அஃபென்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. செகண்ட் அஃபென்ஸ் அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தவங்க இனிஷியல் அஃபென்ஸ் பண்ண உடனே பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட அவங்க நம்மளுக்கு பண்ண அதே தப்ப நம்மளும் திருப்பி அவங்களுக்கு பண்றதுக்கு பேர் தான் செகண்ட் அஃபென்ஸ். ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா, ஜஸ்டிஸ் அண்ட் ஃபேர்னஸ் மஸ்ட் பி ஷவுட் பட் த்ரூ சிவிலைஸ்ட் அண்ட் லாஃபுல் கோர்ஸ். அதாவது நம்மளுக்கு நடந்த குற்றத்துக்கு நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, அது வந்து நாகரிகமான வழியிலையும் சட்டரீதியான வழியிலையும் தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, ஒருத்தன் நம்மளுக்கு கெடுதல் பண்ணிட்டான் அப்படின்னா, அவனை லீகல் ஆக்ஷன்ஸ் எடுத்து அதன் மூலியமா தான் அவனை டீல் பண்ணணுமே தவிர்த்து, இல்லீகலா அவன் பண்ணதை அவனுக்கே திருப்பி பண்ணி ரிவெஞ்ச் பண்றதை ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. ஓகே, செகண்ட் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ரிவெஞ்ச் அப்படிங்கிற குணம் வந்து அனிமல்ஸ் கிட்ட தான் இருக்கணும், அதாவது ஜங்கிள்ல மட்டும்தான் இருக்கணும், அது வந்து சொசைட்டில இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு யாராவது ஒருத்தவங்க கெடுதலே பண்ணி இருந்தாலும் அவங்கள மன்னிச்சு விடுற குணம், அதாவது ஃபர்கியூனஸ் குணம் வந்து எல்லா மனிதர்கள்கிட்டையும் அதை நம்ம பார்க்க முடியாது, அது சில பெருந்தன்மை உடைய மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ராஜாக்கள் கிட்ட இந்த மாதிரியான பெருந்தன்மை குணங்களை நம்ம அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, செல்ஃபிஷ் ரிவெஞ்சஸ், அதாவது பழி வாங்குற குணத்தோட இருக்கவங்களை எது கூட கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, த்ரோன்ஸ் ஆர் பிரியார்ஸ் கூட கம்பேர் பண்றாரு. த்ரோன்ஸ் அண்ட் பிரியார்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, முற்கள் முற்கள் நிறைந்த புதர்கள். நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இனிஷியல் அஃபென்ஸ் பண்ணவங்க மேல நம்மளால லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா, நம்ம வந்து அவங்கள ரிவெஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. பட் அந்த ரிவெஞ்சோட ப்ரொபோர்ஷன் வந்து கரெக்டான அளவுல இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, டூ கைண்ட்ஸ் ஆஃப் ரிவெஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு வந்து ஓப்பனா ரிவெஞ்ச் பண்றவங்க, இன்னொன்னு வந்து சீக்ரெட்டா ரிவெஞ்ச் பண்றவங்க. இது ரெண்டுலயும் பாத்தீங்கன்னா, ஓப்பன் ரிவெஞ்ச் பண்றவங்க நேருக்கு நேரா மோதிக்கிடுவாங்க, பட் சீக்ரெட் ரிவெஞ்ச் பண்றவங்க வந்து மறைமுகமா தான் அவங்களோட வேலைகளை பார்ப்பாங்க. பேக்கன் சீக்ரெட் ரிவெஞ்சர்ஸ கிராஃப்டி கவார்ட்ஸ் அப்படின்னு சொல்றாரு. கிராஃப்டி கவார்ட்ஸ் அப்படின்னா, வஞ்சகமுள்ள கோளைகள் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம, அவங்க பண்ற அந்த பழி வாங்குற செயலை எதுக்கு ஈக்குவலா சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆரோஸ் தட் ஃபிளை இன் த டார்க்கு ஈக்குவலா சொல்றாரு. அதாவது இருட்டு நேரத்துல நம்ம மேல பாயக்கூடிய அந்த அம்புக்கு ஈக்குவலா சொல்றாரு. ஃபோர்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி இல்லீகல் வழியில ரிவெஞ்ச் பண்றவங்க எல்லாருக்கும் கடவுள் வந்து கண்டிப்பா தண்டனையை கொடுத்தே தீர்வாரு அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஏதாவது தெரியாதனமா கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்துக்கிட்டு அவங்கள மன்னிச்சு விடணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பேக்கன் பப்ளிக் ரிவெஞ்ச் அண்ட் பிரைவேட் ரிவெஞ்ச் அப்படின்னு டூ டைப்ஸ் ஆஃப் ரிவெஞ்சை பத்தி பேசியிருக்காரு. பப்ளிக் ரிவெஞ்ச் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தனி ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட அநியாயத்துக்கு ரிவெஞ்ச் பண்ணாம, ஒரு கூட்டத்துக்கே ஏற்பட்ட அநியாயத்துக்கு ரிவெஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் பப்ளிக் ரிவெஞ்ச். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, அசாசினேஷன் ஆஃப் ஜூலியஸ் சீசர், பெர்டினாக்ஸ் அண்ட் ஹென்ரி III. அதாவது இந்த மூணு மன்னர்களும் பாத்தீங்கன்னா, அடுத்தடுத்து மக்களுக்கு கெடுதல் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரையும் சில பேர் பப்ளிக்ல கொலை பண்ணாங்க, அதாவது ரிவெஞ்ச் பண்ணாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிரைவேட் ரிவெஞ்ச். பிரைவேட் ரிவெஞ்ச் அப்படின்னா, நம்மளுக்கு ஒருத்தன் கெடுதல் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நம்மளும் சுயநலத்தோட மறுபடியும் அவனுக்கு ரிவெஞ்ச் பண்றதுக்கு பேர் தான் பிரைவேட் ரிவெஞ்ச். இந்த மாதிரி பிரைவேட் ரிவெஞ்ச் பண்றவங்களை பேக்கன் எது கூட கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விட்சஸோட கம்பேர் பண்றாரு. விட்சஸ் அப்படின்னா கெட்ட எண்ணங்கள் நிறைந்த மந்திரவாதிகள். ஏன் அவர் விட்சஸோட கம்பேர் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களோட இருக்க இந்த விட்சஸ் வந்து கொலை பண்ணப்பட்டுதான் சாவாங்க அப்படி. அது மாதிரி கெட்ட எண்ணத்தோட பிரைவேட் ரிவெஞ்ச் பண்றவங்களோட அழிவு வந்து மோசமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபிஃப்த் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை அசிங்கப்படுத்தினவங்களை மறுபடியும் அசிங்கப்படுத்தி நம்ம ரிவெஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு நம்ம சாட்டிஸ்பாக்ஷனா ஃபீல் பண்ணுவோம்,
பட் அதே இது அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்து அவங்கள மன்னிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் ஒரு பீஸ்ஃபுல்னஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ரிவெஞ்ச் பண்ணுற குணத்தை விட ஃபர்கியூனஸோட இருக்கிற குணம் தான் வந்து இருக்கிறதுலேயே பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்கியூனஸ் அப்படிங்கிற குணம் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் இருக்காது, அது சில பேர்கிட்ட மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் யார்கிட்டையெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அறிவாக இருக்கவங்க, ரொம்ப பிரேவாக இருக்கவங்க, ரொம்ப நேர்மையாக இருக்கவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கும், அது சாதா மனிதர்களுக்குள்ளே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஃபர்கியூனஸ் குணத்தை வந்து நம்ம பெரிய பவர்ஃபுல்லான கிங்ஸ் நிறையா பேர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் யாரை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பைபிளில் இருக்கக்கூடிய கிங் சாலமனை பற்றி சொல்கிறாரு. கிங் சாலமன் வந்து ஒரு பவர்ஃபுல் மேனாகவே இருந்தாலும் அவர்கிட்ட ஃபர்கியூனஸ் குணம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஃபைனலாக என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் லைஃப்பில் நம்மளுக்கு நடந்த அநியாயத்தை நினச்சி அதுக்கு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால் ஃப்யூச்சர் லைஃப்பை ஒரு பெட்டராக வாழ முடியாது, அது வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, சிக்ஸ்த் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பாஸ்ட் லைஃபையும் பாஸ்ட்ல நம்மளுக்கு நடந்த அநியாயத்தையும் நம்மளால மாத்தவே முடியாது. பட் அந்த அநியாயத்துக்கு பழி வாங்காம பாஸ்ட் லைஃப்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சர் லைஃப்ல நம்ம அந்த மிஸ்டேக் மறுபடியும் நடக்காம பாத்துக்கிற ஒரு மனிதன் தான் வந்து அறிவார்ந்த மனிதன் அப்படின்னு பேக்கன் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து பேக்கன் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து எப்பவுமே பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து நம்ம பரிதாபம் தான் படணும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவன் வந்து மதியிலிருந்து உணர்ச்சி வசப்பட்டு மற்றவங்களை தாக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணத்தோட ஒரு ஜெயிலுக்குள்ளே வாழ்கிற ஒரு பிரிசானர் மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட அவனுக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமிலியேஷன் அண்டு பனிஷ்மெண்ட், அதாவது அவமானமும் பனிஷ்மெண்ட்டும் மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாரு. செவன்த் பாயிண்டில் பேக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கெடுதல் பண்ணவங்க மேலே நம்ம லீகல் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆர் மறுபடியும் அவங்க தப்பு பண்ணாமல் இருக்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து அவங்கள ஃபர்கிவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் எப்போ ஒருத்த மேலே நம்மளால் லீகல் ஆக்ஷன் எடுக்க முடியலையோ, எப்போ ஒருத்த நம்ம ஃபர்கிவ் பண்ணியும் மறுபடியும் அதே தப்பை திரும்ப திரும்ப பண்ணுறானோ அவனை ரிவெஞ்ச் பண்ணுறதுல தப்பே இல்லைன்னு சொல்கிறாரு. பட் அந்த ரிவெஞ்ச் ப்ரொபோஷன் வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, பேக் அண்ட் நெக்ஸ்ட் யாரை பற்றி பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, டியூக் ஆஃப் ஃப்ளோரன்ஸை பற்றி பேசுகிறாரு. டியூக் ஆஃப் ஃப்ளோரன்ஸை அவரோட எனிமீஸ் அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து அழிக்க பார்த்தாங்க. பட் ஃப்ளோரன்ஸ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எனிமீஸ் எல்லாரையும் ஃபர்கிவ் பண்ணி மன்னிச்சு விட்டுட்டாரு. பட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கூட இருந்தே துரோகம் பண்ண அவங்கள வந்து விடவே இல்லை, அவங்கள ரிவெஞ்ச் பண்ணாரு. ஃபைனலாக பேக்கன் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் ஜாப் அப்படிங்கிறவரோட ஒரு அட்வைஸை சொல்கிறாரு. அது என்ன அட்வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஷுட் அக்செப்ட் த குட் வித் பேட் அண்ட் பியூட்டிஃபுல் வித் அக்லி, ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஷுட் பி வேல்யூட். அதாவது எல்லா விஷயங்கள்லையுமே குட் பேட் பியூட்டிஃபுல் அக்லி எல்லாமே இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிறணும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் குட்டும் இருக்குது பேடும் இருக்குது. சம்டைம்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மளை அன்இன்டென்ஷனலாக ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அவங்கள ஃபர்கிவ் பண்ணிட்டு போயிடணும், அதுக்காக உட்காந்துக்கிட்டு ரிவெஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, எயித் பாயிண்ட்ல பேக்கன் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, காலம் வந்து எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் அதை வந்து ஆத்திரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோட இருக்கிறவங்களோட மனசில் இருக்க காயத்தை வந்து காலத்தால் ஆற்றவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க அதை பற்றியே யோசிச்சு அதை பற்றியே திங்க் பண்ணி அந்த காயத்தை எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நைன்த் பாயிண்டில் பேக்கன் பழி வாங்குற குணத்தை, அதாவது ரிவெஞ்ச் பண்ணுற குணத்தை எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதிரி சாகிறதுக்கு நம்ம விஷத்தை குடிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டென்த் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து யாரையாவது வெறுத்துக்கிட்டோ, நம்ம யாரையாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணமே நம்மள அழிச்சிரும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, இதோட ஆஃப் ரிவெஞ்ச் முடியுது.